எல்லா புகழும் இறைவனுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சுல்தானா பர்வீன். சிந்தனைக்காக உங்களோட சில நிமிடம். பொதுவாகவே எல்லார் வீட்லேயுமே எதிர்மறையாக பேசுறதுக்குன்னே ஒரு ஆள் இருப்பாங்க. அவங்க பேசுகிற அந்த பேச்சு அந்த வீட்டில் இருக்கிற யாராவது ஒருத்தருக்கு தடையாக இருக்கிறதா நினைப்பாங்க. ஒரு வேளை பேசுகிற மாதிரி எதிர்மறையாக ஏதாவது நடந்துருச்சுன்னு சொன்னால் நடந்த செயலுக்கு காரணம் அவங்க தான்னு பழியை தூக்கி அவங்க மேலே போட்டுடுவாங்க. இப்படி எதிர்மறையாக பேசுகிறாங்கன்னு சொல்லி வீட்டை விட்டு போகவா முடியும்? எப்படி கூட்டை விட்டு பறந்து போகிற பறவை மீண்டும் கூட்டிற்கே வருகிறதோ அது மாதிரி தான். எங்கே போனாலும் நாம் திரும்ப வேண்டிய இடம் அது குடும்பம்தான். என்ன சங்கடங்கள் வந்தாலும் என்ன தடைகள் வந்தாலும் அந்த மாதிரி இருக்கிற ஆளுக என்ன பண்ணுவாங்கன்னா பழியை தூக்கி அடுத்தவங்க மேலே போட்டுடுவாங்க. இதுக்கு ரெண்டு காரணம் இருப்பதாக நான் நினைக்கிறேன். ஒன்று, நடந்த பிரச்சனைக்கு பார்த்த தோல்விக்கு காரணம் நான் இல்லை என்கிற அந்த அகம்பாவ குணம். இன்னொன்று, கஷ்டம்னு வந்ததுன்னா அதை நான் மட்டும் அனுபவிக்கக்கூடாது, என்னை சுற்றி இருக்கிறவங்களும் கஷ்டப்படணும். தன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் அந்த கஷ்டத்துக்குள்ளே கொண்டு வந்து அவங்களையும் கஷ்டப்படுத்தி அதில் உதவியை எதிர்பார்ப்பாங்க. ரோட்டில் போயிட்டு இருந்தா கல் தடுக்கிருச்சுன்னு சொன்னால் தன்னோட கவனக்குறைவுன்னு அதை எடுத்துக்க மாட்டாங்க, கல் மேலே போய் குறை சொல்லுவாங்க. இப்படிதான் ஒரு பண்ணையார். குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள ஒரே பிரச்சனையாகவே இருக்குது, வீட்டில் ஒரே சண்டை சச்சரவாகவே இருக்குது, நிம்மதியே இல்லாமல் இருக்கிறார். வீட்டை மாத்தனாவது நிம்மதி கிடைக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்கார். ஒரு துறவியை போய் பார்க்குறார். வீட்டில் நடக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் சொல்லி நிம்மதியே இல்லாமல் இருக்கிறேன்னு சொல்லி அந்த பண்ணையார் துறவிக்கிட்ட அழுகிறார். அதை பார்த்த உடனே அந்த துறவி இப்படி சொல்லுகிறார், நீங்கள் அழுகிறீங்க, அதை பார்க்கும்போது எனக்கு சங்கடமாக இருக்குது, நான் உங்கள் வீட்டுக்கு வந்து எப்படியாவது உங்களுக்கு நான் அமைதியை வர வச்சு தரேன்னு சொல்கிறார். அதே மாதிரி பண்ணையாரும் துறவியும் பண்ணையாருடைய வீட்டிற்கு போகிறாங்க. துறவி பண்ணையாருடைய வீட்டை சுற்றி பார்க்குறார். தோட்டத்தில் ஆடு மாடுகளை கால்நடைகளை அவர் கட்டி வச்சுருக்கார். இங்கே துறவி பண்ணையாரை பார்த்து இப்படி சொல்லுகிறார், வெளியில் இருக்கிற கால்நடைகள் தோட்டத்தில் நீங்கள் கட்டி வச்சுருக்க கால்நடைகளை கொண்டு போய் வீட்டில் கட்டுங்கன்னு சொல்லிட்டு துறவி போகிறார். துறவி சொன்ன மாதிரியே பண்ணையார் கால்நடைகளை வீட்டில் கட்டி வைக்கிறார். ரெண்டு நாள் ஆகுது, முன்னாடி இருந்ததை விட வீடு இப்போ நிம்மதி இல்லாமல் ஆயிடுது. இந்த கால்நடைகள் போடுகிற அந்த சத்தம், அதோட கழிவுகளை எல்லாம் அவர் சுத்தப்படுத்த முடியாமல் தவிக்கிறார். வீடே நரகமாகி போன மாதிரி அவருக்கு தோணுது. மறுபடியும் துறவிக்கிட்ட ஓடி போகிறார். முன்னாடி இருந்ததை விட இப்போ என் வீடு நரகம் மாதிரி எனக்கு தெரியுது, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது துறவி இப்படி சொல்கிறார், எல்லாத்தையும் பழைய மாதிரி மாற்றிடு, கால்நடைகளை கொண்டு போய் தோட்டத்தில் கட்டிடு, வீட்டை சுத்தப்படுத்துன்னு சொல்கிறார். அதே மாதிரி போய் அந்த பண்ணையார் கால்நடைகளை கொண்டு போய் தோட்டத்தில் கட்டிட்டு வீட்டை சுத்தப்படுத்துகிறார். இப்போ அவருடைய கண்ணுக்கு அந்த வீடு முன்னாடி இருந்ததை விட விலாசமாகவும் அமைதியாகவும் சுத்தமாகவும் தெரியுது. அவ்வளவு தாங்க வாழ்க்கை. இன்பமும் துன்பமும் நாம் பார்க்கக்கூடிய பார்வையில் தான் இருக்கு. வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே சரி, இல்லத்தில் மட்டுமல்ல உள்ளத்திலும் அமைதி கிடைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.